ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்ட் குரியேட்டர்னு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இந்த அச்சீவ்மெண்ட்டை எப்படி முடிக்கிறது, அதுவும் ஈஸியாக எப்படி முடிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அச்சீவ்மெண்ட்டை பற்றி அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டோடைய நேம் சொல்லிடுறேன். இந்த அச்சீவ்மெண்ட்டோடைய நேம் வந்து ஆர்ட் குரியேட்டர். இப்போ வந்து இது வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து முடிச்சிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. வந்து நீங்கள் வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டில் வந்து நாலு இருக்குது: ஆர்ட் குரியேட்டர் 1, ஆர்ட் குரியேட்டர் 2, ஆர்ட் குரியேட்டர் 3, அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் குரியேட்டர் 4. நீங்கள் வந்து அந்த ஃபோர்த்து இது முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காரல் ஸ்கின் ஒன்று வரும். மீதி எது முடிச்சாலும் உங்களுக்கு வந்து கூப்பன், அதுவும் சாதாரண கூப்பன் இல்லை, அதுவும் ப்ரீமியம் கூப்பன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் அண்டை போயிடுங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அப்படியே டவுன் பண்ணிவாங்க. இங்கே டவுன் பண்ணினே வந்தால் இங்கே பாருங்கள், ஆர்ட் குரியேட்டர் 1 இருக்குது. மொத்தம் வந்து 4 இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து 1 எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்ட் குரியேட்டர் 1, இப்போ வந்து 1க்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து 1 எப்படி முடிக்கணும்னா, உங்ககிட்ட வந்து 5 வெப்பன், அதாவது வந்து ஏதாவது ஒரு 5 வெப்பனுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஸ்கின் இருக்கணும். அந்த ஸ்கின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம், அதாவது ஒரு கூப்பன் கிடைக்கும். உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஒரு 10 கன்னுக்கு வந்து ஸ்கின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது கன்னு பேனு எல்லாமே வந்து ஒரே கணக்கு தான். உங்ககிட்ட வந்து இப்போ 10, அதாவது 10 வெப்பனுக்கு வந்து உங்ககிட்ட வந்து இப்போ ஸ்கின் இருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் அந்த கூப்பன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தேர்டு வந்து ஆர்ட் குரியேட்டர் 3. இது வந்து ஓன், அதுவும் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கிடைக்கிறதுல ஸ்காரல் வந்து இப்போ வந்து 3 டேஸு அதெல்லாம் வந்து இதில் வந்து கணக்கு வராது. உங்ககிட்ட வந்து பர்மனெண்ட் வேணும், அதுவும் வந்து பர்மனெண்ட் ஸ்கின்னு அந்த மாதிரி ஸ்கின் இருந்தால் தான் இதில் வந்து கணக்கு வரும். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து 25 ஸ்கின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 3 ப்ரீமியம் கிரேட் கூப்பன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட வந்து 50, அதாவது இது வந்து 50 கன்னுக்கு வந்து நீங்கள் வந்து ராயல் பாஸ் போட்டிருக்கணும். ஏன்னா 50 கன்னு ஸ்கின் வந்து ராயல் பாஸில் மட்டும்தான் உங்களால் முடிய முடியும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் இந்த வீடியோவில், அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆர்ட் குரியேட்டர் 4 வந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்காரல் ஸ்கின்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது ஸ்காரல் ஸ்கின்னு பாருங்கள். இதோடய பேர் வந்து சாண்ட் ஸ்ட்ராம் ஸ்காரல்னு போட்டிருக்கு. அதாவது சாண்ட் கலராக இருக்கிறதுனால சாண்ட் ஸ்ட்ராம் ஸ்காரல். சூப்பராக இருக்குது இந்த கன் ஸ்கின். இது வேணும்னா உங்ககிட்ட வந்து 50 வெப்பன், அதாவது 50 ஸ்கின் வேணும். 50 ஸ்கின்னா இப்போ எப்படி, பப்ஜிலேயே வந்து மொத்தமே 50 வெப்பன் கூட இருக்காது. எப்படி 50 ஸ்கின் அப்படின்னா, இருங்க நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அந்த வீடியோவில். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட் குரியேட்டர் 1 வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்து 5, இப்போ வந்து 5 வந்து எப்படி ஈஸியாக வந்து இந்த வீடியோலேயே வாங்குறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், கிரேட்ஸுக்கு போயிடுங்க. கிரேட்ஸுக்கு போய்ட்டு ஷாப்புக்கு போயிடுங்க. இங்கே இதில் வந்து ரிடீம் போயிடுங்க. ரிடீம் போயிட்டு இதுலேயே வந்து உங்ககிட்ட வந்து 4, இங்கே பாருங்கள் 4 இருக்குது. 4 இல்லை 5 இருக்குது. 1, 2, 3, 4, 5 உங்ககிட்ட வந்து இவ்வளோ சில்வர் காயின்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த கூப்பனாவது கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து என்கிட்ட வந்து பேனுக்கே வந்து 2 ஸ்கின் இருக்குது. அப்போ கணக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கணக்கு வரும். உங்ககிட்ட வந்து எத்தினி ஸ்கின் இருக்கோ அத்தினி ஸ்கின்னுக்கு வந்து இங்கே வந்து கணக்கு வரும் பாருங்கள். இப்போ வந்து 1, 2, 3, 4, 5 இதை வந்து நீங்கள் அப்படியே இந்த செட்டு வாங்கிட்டிங்கன்னா ஆர்ட் குரியேட்டர் 1 வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்ட் குரியேட்டர் 2வை பார்க்கலாம். இப்போ திருப்பி அதே அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு போயிடுங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் போயிட்டு டவுன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் கூடவே சேர்த்து உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பாயிண்ட்டோ கிடைக்கும். அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பாயிண்ட் எதுக்குன்னு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ வந்து ஆர்ட் குரியேட்டர் 2 வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து 10, இப்போ வந்து நம்ம 5 பார்த்தோம், இதுக்கு வந்து 10. இந்த 10லாம் வந்து எப்படி முடிக்கணும்னா, இதுக்கு வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கே போயிடுங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் போய்ட்டு இங்கே பாருங்கள், கன் ஸ்கின் ஆண்டை வாங்க. கன் ஸ்கின் ஆண்டை வந்துட்டு இங்கே பாருங்கள், அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு 300 கில் பண்ணால் ஷார்ட் கன் ஸ்கின்னு அந்த மாதிரிலாம் ஸ்கின் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் போய் பார்த்துக்கணும். அதாவது இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லேயே வந்து இன்னும் 5 கன் ஸ்கின்னை வந்து இதிலே சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஸ்னைப்பர் மாஸ்டரி. அதாவது ஸ்னைப்பரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 300 கில் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து கார்98 ஸ்கின் கிடைக்கும். பாருங்கள், இதுதான் வந்து கார்98 ஸ்கின்னு. இதில் வந்து இப்போ ஒன்று மொத்தம் வந்து 6 சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். இப்போ வந்து இது அதுக்கப்புறம் பாருங்கள், SMG மாஸ்டரி. இது வந்து நீங்கள் வந்து அதாவது UMP9 டாமி கன்னு அந்த மாதிரி கன்னில் வந்து ஒரு 500
500 கில்ஸு, அதாவது ஓவராலாக ஒரு 500 கில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது யூசர்டையோட ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட வந்து 7 சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிஸ்டலுக்கும் இருக்குது அதே மாதிரி. இதில் வந்து நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் அசால்ட் மாஸ்டரி, இது வந்து M416, அதாவது வந்து AKMல கில் பண்ணியிருப்பீங்க, ஸ்காரலில் கில் பண்ணிப்பீங்க. ஓவராலாக ஒரு 500 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து M416 கில், மொத்தம் வந்து 8 சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பிஸ்டலும் இருக்கும், இங்கே பாருங்கள் ஷார்ட் கன்னுக்கு, இது வந்து ஷார்ட் கன் Win-94 ஒரு கன் இருக்குது, இது வந்து மிராமர் மேப்பில் தான் கிடைக்கும். இந்த கன்னுடைய ஸ்கின் வந்து உங்களுக்கு தருவாங்க, அதாவது ஷார்ட் கனில் வந்து 300 கில் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பிஸ்டல் பாருங்கள், மொத்தம் வந்து 10 சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். மீதி வந்து இங்கே பாருங்கள் நான் எது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா, இப்போ திருப்பி அதுக்கே போயிடுங்க. பாட் குரியேட்டர் 1க்கும் சொல்லிட்டேன், 2க்கும் சொல்லிட்டேன், இப்போ 3க்கு மட்டும்தான் நீங்கள், 3-4க்கு மட்டும் நீங்களே தான் பார்த்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் ராயல் பாஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ராயல் பாஸுக்குமே வந்து ஒரு 2-3 ஸ்கின்னாவது வந்து தராங்க ஃப்ரீயாக. அதாவது நீங்கள் வந்து ராயல் பாஸ் அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா போன சீசன்லேயே வந்து 3 ஸ்கின் வந்துச்சு, அதாவது போன சீசன் வந்து ஏகேஎம் ஸ்கின் இல்லை AWM ஸ்கின்னு அதெல்லாம் வந்துச்சு. இந்த சீசனில் வந்து நீங்கள் ராயல் பாஸ் அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா AKM ஸ்கின் கிடைக்கும். அதுக்கப்புறம் QBZ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 25 வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கிடைக்கும். இப்போ நான் வந்து ஈஸியாக முடிக்கிறது மாதிரி சொன்னது உங்களுக்கு வந்து ஒரு 3 கூப்பன் வந்து இப்போ கிடைக்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இந்த மீதி 2 வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு 50, அதாவது வந்து 50 கன் ஸ்கின் வந்து எப்படியாவது வாங்கிடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ராயல் பாஸை அப்கிரேட் பண்ணியிருக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து ராயல் பாஸே அப்கிரேட் பண்ணாத எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணி ஆகணும், அதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ராயல் பாஸ் வந்து ஒரு சீசன் 5லேருந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்நேரம் வந்து அந்த மிஷின்லாம் வந்து முடிச்சிட்ருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேலும் இதே போல் வந்து ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்துட்டேன், அந்த ஸ்காரல் ஸ்கின் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து அதுக்காகவே வந்து ஏதாவது பண்ணி இந்த கன் ஸ்கின் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட் இல்லை, அந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து ஆர்ட் குரியேட்டர் 1, 2 வந்து முடிச்சிட்டேன், அதில் வந்து ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மேலும் வீடியோ வேணால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.